கைஸ் நம்ம காலிஃப்ளவரில் பக்கோடா சாம்பார் கூட்டு இந்த மாதிரி நிறைய செஞ்சுருப்போம். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் காலிஃப்ளவர் ஸ்டீக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுடீஸ் கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃபுடீஸ் நல்லா மேரினேட் ஆனால் தான் அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ மறக்காமல் நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுடீஸ், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னும் நிறைய குக் பண்ணணும்னு ஆர்வம் வந்துடும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி பேனில் காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் சைடும். நான் தஹினி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுடீஸ், நீங்கள் மயனஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மயனஸில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சட்னி அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டீக்கில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.